வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஜயகுமார் இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இந்த சப்பர்சுல் பம்புக்கெல்லாம் த்ரீ கோரு ஃபார் கேபிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்போ கம்பெனியோட இது வந்து டெக்ஸ்போ கம்பெனியோட டைரி அவங்களோட இதில் அதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க நம்ம நார்மலாக கேபிளில் வந்து இன்சுலேஷன் டேப் அடிப்போம் அப்புறம் அந்த வெர்ஜின் டேப் அதாவது வால் டேப் சொல்லுவோம் இல்லையா பிளாக்காரில் அதை அடிப்போம் இதில் ஒரு எட்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க இந்த எட்டு ஸ்டெப்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி டேப் பண்ணுறது அப்படிங்கிற எட்டு ஸ்டெப் எட்டு ஸ்டெப்ஸு இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு ஸ்டெப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது த்ரீ கோர் ஃபிளாட் கேபிள் ப்ரொசி ப்ரொசீஜர் ஃபார் ஜாயினிங் அண்ட் இன்சுலேட்டிங் த த்ரீ கோர் கண்டக்டர்ஸு அதாவது ஸ்டெப் ஒன்றில் இந்த மாதிரி எட்டாக்க அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு சைடு சிவி எடுத்துகிட்டு இந்த கேபிள் இங்கே பாருங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த இடம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா இந்த ஜாயின்ட் மூணு ஜாயின்ட் பார்த்திங்க சொன்னால் மூணு டிஃப்ரெண்ட் இடத்துல வர மாதிரி ஜாயின் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஆறு பைசா ஆறு வச்சுக்கோங்க ஒயின்னு வச்சுக்கோங்க பின்னு வச்சுக்கோங்க இது மாதிரி என்ட்டாக்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இடத்துல மூணு இடத்துல வர மாதிரி மாதிரி தான் நானும் கேபிள் ஜாயின் பண்ணுவானே ஆனால் ஜாயின் பண்ணி சால்ட்ரிங்காக பண்ணுறதில்ல பட் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் தென்ன தெரிய கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டெப் ஒன்றில் சால்ட்ரிங் த காப்பர் ஸ்டான்ஸு இந்த காப்பரை வந்து நட்டக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ண பிறகு இதை சால்ட்ரு பண்ண சொல்லி சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சால்ட்ரு பண்ணி அதாவது ஸ்லீவ் எங்கிட்ட எங்கிட்ட கிழிச்சு ஸ்லீவ் எடுத்துகிட்டு இந்த வயரை ஜாயின் பண்ணிவிட்டு அதை சால்ட்ரு பண்ண சொல்கிறாங்க இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் பாருங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பில் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஃபஸ்ட் லேயரு ஃபஸ்ட் லேயர் வந்து என்னட்டாக்கா வெர்ஜின் டேப்பை யூஸ் பண்ண சொல்கிறாங்க வெர்ஜின் ரப்பர் இன்ஸ்டேஷனை இது மாதிரி வெர்ஜின் ரப்பரை மூணு இடத்துலையும் பக்காவாக அடித்து ரெடி பண்ண சொல்கிறாங்க ரைட்டாங்க தேர்ட் ஸ்டெப்பு பாருங்கள் தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கடுத்த வெர்ஜின் டேப்பு சால்ரிங் வெர்ஜின் டேப்பு அதுக்கடுத்தாக்க இந்த பிவிசி இன்சுலேஷனை பண்ண சொல்லி சொல்கிறாங்க அதற்கடுத்த பாருங்கள் திரும்பவும் பார்த்தினாக்கா செகண்ட் லேயர் அதே வெர்ஜன் டேப்பை செகண்ட் லேயர் அடிச்சுட்டு சொல்கிறாங்க செகண்ட் லேயர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஸ்டெப்பாக பார்த்திங்க சொன்னாக்க மறுபடியும் இன்சுலேஷன் டேப்பு இந்த அஞ்சு ஸ்டெப் சொல்கிறாங்க பாருங்கள் நாமலாம் பார்த்திங்கன்னா சொன்னால் நார்மலாக ஒரு ட்ரிப்பு வார்டு டப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னாக்க நம்ம பிவிசி இன்சுலேஷனு அதுக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக டோட்டலுக்கும் பார்த்தோன்னா அடித்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம் பட் மொத்தம் எட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது உங்களோட பார்வைக்கு நீங்கள் புரிஞ்சதாக கொடுத்துருக்கானு மொத்தம் இது இதுலேயே அஞ்சு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சால்ரிங்கே வெர்ஜின் டேப்பு அதுக்கப்புறம் நார்மல் பிவிசி இன்சுலூஷன் டேப்பு அப்புறம் வெர்ஜின் டேப்பு அதன் பிறகு பார்த்திங்க சொன்னாக்க பிவிசி இன்சுலூசன் டேப்பு அதுக்கடுத்தா பாருங்கள் ப்ரொசீஜர் இன்சுலேட்டிங் இன்சூர்ட்டிங் கேபிள் ஜாயிண்ட்டு அண்டர் வாட்டர் கேபிள் அண்டர் வாட்டர் கேபிளுக்கு எப்படி பண்ணுற சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் இதுக்கு மேலே பார்த்திங்க சொன்னாக்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னா வெர்ஜின் டேப் அப்படிங்க சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா சொன்னாக்க பிவிசி டேப்பு திரும்ப எடுத்தாக்க வெர்ஜின் டேப்பு திரும்பவும் பிவிசி டேப்பு இப்படி மொத்தம் ஒம்போது ஸ்டெப் சாரி எட்டு எட்டு ஸ்டெப்னு சொல்லிட்டு நினைக்கிறானே மொத்தம் ஒம்பது ஸ்டெப்பு இதில் கொடுத்துருக்காங்க சால்ரிங்க அதுக்கடுத்த பார்த்திங்க சொன்னால் வெர்ஜின் டேப்பு அதாவது அந்த பிளாக் டேப் வாட் டேப்பு அடுத்து என்ன டக்க இன்சர்ஷன் டேப்பு அதுக்கடுத்த அந்த வெர்ஜின் டேப்பு அப்புறம் இன்சுலேஷன் டேப்பு அதுக்கப்புறம் டோட்டலும் எடுத்துக்கிட்டு இந்த டோட்டலில் பார்த்து சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வெர்ஜின்னு அப்புறம் இன்சுலேஷன் டேப்பு அப்புறம் வெரிஜன் டேப்பு அதுக்கப்புறம் இந்த நம்மளோட இன்சுலேஷன் டேப்பு இந்த ஸ்டெப்ஸ் எட் ஒம்பது ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுக்குறாங்க ஓகே இந்த பதிவு இந்த கேபிள் ஜாயிண்ட் போகிறோம் இல்லையா அதாவது நீலுமூழி போட்டாக இருக்குது கேபிள் ஜாயிண்ட் போடுறவங்க இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கொண்டு வந்து சேரும் இந்த ஸ்டெப்ஸும் உங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி